ஹாய் அனைவருக்கும் காலை மதியம் மாலை இரவு வணக்கம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிக்மேன் சிலம்பம் வார் 1. இந்த பாட்டில் நெடுங்கம்பு வாரில் இப்போ மோத வந்திருக்கிறது ஆதிரன் யஸ்வந்த் வந்திருக்கிறாங்க. முதலாவது வாரம் தொடங்கி வைக்க போறது ஆதிரன். ஒசு போன பாய்ச்சலோட அவரோட ஆட்டத்தை தொடங்கியிருக்காரு. அதி வேகமாக போயிட்டு இருக்காருங்க. இந்த வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா நான் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்லாம் போட மாட்டேன், டாப் கியரில் தான் போவேன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. நல்ல ஒரு பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு, ஒரு எனர்ஜெட்டிக்காக பண்ணிட்டு இருக்காரு. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சீட்டா ஒரு ஹை ஸ்பீடில் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போயிட்டு இருக்காருங்க. இவர் ஒரு 6 வயசு சீட்டானே சொல்லலாம், அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா ஃப்ளோவாக போறாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்த ஸ்பீடு இன்னும் இருக்கு, கொஞ்சம் கூட ட்ராப் ஆகல. அடடா, ஆனால் கொஞ்சம் ஸ்டிக்கு மட்டும் இப்போ ட்ராப் ஆயிருக்கு. பட் நான் போகிற ஸ்பீடுக்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கரில் என்னால் பிரேக் போட முடியாது, அந்த மாதிரி போயிட்டு இருக்காருங்க. நான் ஸ்பீட் மட்டும்தான் பண்ணுவேன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க, பாவலா கூட ஹை ஸ்பீட்ல தாங்க பண்றாரு. நல்ல ஒரு எனர்ஜியாக பண்ணுறாரு. இவரை பார்க்கும் போது ஒரு சிலம்பத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லாத பர்சன் ஒருத்தர் பார்த்தா கூட இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னே நானும் கிளாஸ் போகணும் கற்றுக்கணுன்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி பண்ணுறாருங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஃப்ளோவாக ஸ்டைலாக பண்ணுறாரு. பாருங்க, கம்பு மட்டும் சுற்றலை, அவரும் சுற்றுறாரு, ஸ்டிக்கும் சுற்று, பார்க்குற நமக்கே தலை சுற்று. ஃபைனலாக அவரோட பர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சிருக்கு. பட் விஷயம் என்னென்னா, அவர் கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்காரு. ஸோ மார்க் லெஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆதிரனுக்கு எதிரான ஆட்டத்தை யஸ்வந்த் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபுல் எஃபர்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. செம்மையாக திருமட்டி பண்ணி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு மேட்ச்க்கு வர்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பக்தியோட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ரோல் பண்றாரு, ஸ்பீடாக பண்றாரு. பட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நளினம் மட்டும் ஆதிரனை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நல்லா ஸ்பீடாக பண்ணுறாரு. அந்த ஸ்டார்டிங்கில் எந்த லெவலில் ஸ்பீடில் பண்ணாரோ அதே லெவலில் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் 6 வயசில் இந்த அளவுக்கு பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான். சூப்பராக த்ரோ பண்ணி கேட்ச் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல கொஞ்சம் நடுக்கம்பில் பிடிச்சி பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இந்த ஈவெண்ட்டில் நமக்கு நடுக்கம்பு தேவைப்படாது, நெடுக்கம்பு மட்டும்தான். பாவலா பண்ணுறாரு, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்டெயிலாக பண்ண முயற்சிக்கிறாரு. இப்போ மறுபடியும் த்ரோ பண்ணி கேட்ச் பண்ணுறாரு. பட் கீழே விட்டால் 0.5 மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க. நல்லா ஸ்பீட் இருக்குங்க, 4 டைரக்ஷன்லையும் டேர்ன் பண்ணி பண்ணுறாருங்க. ஃபைனலாக இப்போ அவரோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சிருக்காரு. ஸோ இப்போ ஃபைனலாக ரிசல்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் யார் வின்னர் ரன்னர் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா கம்பேர் பண்ணும்போது ஆதிரன் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சாலுமே அவர் 4 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே அவரோட பர்ஃபார்மன்ஸை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் ஸ்டிக்கை ட்ராப் பண்ணியிருக்காரு. இதனால் அவருக்கு 2 மதிப்பெண்கள் வந்து லெஸ் பண்ணுவாங்க. இது வந்து யஸ்வந்த் அவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. பட் பார்ப்போம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே சமமான மதிப்பெண்கள் பெற்று வெற்றிங்கிறது இங்கே சமமாக பகிரப்பட்டிருக்குங்க.